वाग्वृत्तिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानभक्त्यादिसत्सम्पत्प्रदायिन्यनुकम्पया द्वादशा विधिवीक्षस्व वेदान्ताचार्यवर्यमाम्। இப்போ நம்ம தயா சதகத்தில் எட்டாவது தசகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த தசகத்தில் வரிசையாக தயாதேவி நமக்கு பண்ணுற உபகாரங்களை சொல்லிட்டு வர்றார் சுவாமி தேசிகன். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் தயாதேவியை பெரிய பிராட்டியோடு ஒப்பிட்டு அனுகிரகமையாக இருந்துருக்கிற பெரிய பிராட்டி போலவே தயாதேவியும் அனுகிரகம் புரிவதற்காகவே எழுந்தருளியிருக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். பெரிய பிராட்டி வேற இல்லை, தயாதேவி வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் என்பதாக சொல்லிட்டுருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 73வது ஸ்லோகத்தில் தயாதேவியை ஒரு ஏணியாக ரூபணம் பண்ணுற, நல்ல வஸ்துக்கள்லாம் நாம் அடைவதற்கு ஒரு ஏணி எப்படி உபயோகப்படுகிறதோ அந்த மாதிரி தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார். நாம் எல்லாரும் இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு விஷய சுகத்தை அனுபவிச்சுண்டு ரொம்ப நீச்சமாக இருந்துட்டுருக்கோம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே நம்ம இருந்துட்டுருக்கோம். இப்படிப்பட்ட நம்மையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்படியாக பண்ணி அங்கே எப்பொழுதும் பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களை பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கும் ஏற்படுத்துகிறாள் தயாதேவி என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். ஸ்வயமுதயினா சித்தா தியாவிஷ்கிருதாஷ்டசுபாலயாஹ விவித விபவ வியூஹாவாசாஹ பரஞ்ச பதம் விபோ ब्रिशगिरी मुखे श्वेतेषु इच्छावधि प्रतिलब्धये दृढ़ विनिहिता निश्रेणी त्वंतये निजपर्वभिः। எம்பெருமானுக்கு ஐந்து நிலைகள் உள்ளன. அந்த ஐந்து நிலைகள் பரம், வியூகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிறது. பரம்ன்றது ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ளிருக்கார். சவ்யம் பாதம் பிரசாரிய சேதுதர்கரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானன் ஞாதாய சல்வே தரமிதர பஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயன பிரதிபட சவனம் தாரயன் சங்கஜக்ரஹ தேவி பூஷாதி ஜிஷ்டோதன ஜெகதாம் சர்ம வைகுண்டநாத என்று நாம் தினமும் அஷ்டாட்சரம் சொல்லும்போது ஜபிக்கும்போது பிரார்த்திச்சுக்கின்றோம். அது வந்து அந்த ஸ்லோகம் தியான ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஆதிசேஷன் மேலே எழுந்தருளி இருந்துருக்கார் எம்பெருமான். அது ஒரு காலம் அடைக்கின்றோம், ஒரு கால நீட்டின்றமாக பெரிய பிராட்டியாரோடு எழுந்தருளி இருந்துருக்கார் சங்கஜக்கர கதாபாணியாக. இந்த நிலையை சொல்லுகின்றது பரம் என்றதாக. அடுத்தது வியூகம், வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூபமாக பெருமாள் எழுந்துள்ள இருந்துருக்க சிருஷ்டி சிட்டி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக அது வியூகம். கிரார்ணவத்தில் எழுந்துள்ள இருந்துருக்க அதுவும் வியூகத்தின் நிலை என்பதாக சொல்லப்படுகின்றது. விபவம் ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் விபவம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா ஹார்தம், ஒவ்வொரு ஜீவனுடைய உள்ளேயும் அந்தர்யாமியாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்துருக்க அது ஹார்த்தம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது அர்ச்சை, ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் பெருமாள் எழுந்தருளி இருந்துருக்க அந்த திவ்யதேசங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லி சொல்கிறார். திவ்யதேச வாசமே நமக்கு பிரமேண படிப்படியாக நம்மை பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூளை வச்சு அதில் இருக்கும்படியாக பண்ணி நமக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது என்பதாக சுவாமி தேசிகன் ரகசியத்ரய சாரத்தில் சாதிச்சிருக்கார்.
எங்க திவ்ய தேசத்து வாசத்தினுடைய பலன்களும் அந்தந்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு மகாத்மியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒரு பலன் சகல புருஷார்த்தத்தையும் பெருமாள் அதோடு இல்லாத இப்போ ஒரு ரூபணம் பண்ற பெருமாள் ஒரு மரமாக இருந்துருக்க அந்த மரம் நல்ல நிறைய பழங்கள்லாம் உடைத்தான மரம் அது. அந்த பழங்கள் தான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை பெருமாளை அடைஞ்சு அந்த புருஷார்த்தத்தை நம்ம பெற வேணும். அந்த மரத்து மேல ஏறிதான் அந்த பழங்கள் எல்லாம் பொறிக்க முடியும். அது ஏறுறது எப்படி ஏறுறது? நம்மளும் ரொம்ப குள்ளமா இருந்துருக்கோம், இது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தயாதேவி நமக்கு உபகாரம் பண்றா. அத சுவாமி இந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். சுவாமி வரதராஜ பஞ்சாசத்துல கடைசியில ஸ்லோகம் சாதிக்கின்ற இதி விஹிதமுதாரம் வெங்கடேசேன பக்த்யா ஸ்ருதி சுபகமிதம் யஹ ஸ்தோத்ரம் அங்கீகரோதி ஹரிசிகரி விடங்கஹ ஸ்தாயின கல்பவ்ருக்ஷாத் பவதி ஃபல விசேஷம் தஸ்ய ஹஸ்தாபசேயம் ஹரிசிகரி விடங்கஹ ஸ்தாயின கல்பவ்ருக்ஷாத். அந்த அத்திகிரி மலை மேல ஒரு கல்பவருட்சம் இருந்துட்டு இருக்கான். அந்த கல்பவருட்சமும் அது பர்மனண்டா இருக்கிற கல்பவருட்சம். ஒரு மரத்துல சில சில மரங்கள் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போனா அந்த இடத்துல மரமே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்பவுமே இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற அந்த கல்பவருட்சம். அந்த கல்பவருட்சத்திலேருந்து பழங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பழங்கள் எல்லாம் பொறிச்சு சாப்பிடுற மாதிரி பண்ணுமா? இது விஹிதமுதாரும் வெங்கடேசேன பக்தியா ஸ்ருதி சுபகமிதம் யஹ ஸ்தோத்ரம் அங்கீகரோதி. எவனொருவன் இந்த வரதராஜ பஞ்சாச தேவப்பெருமாள் விஷயமாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரித்து அனுசந்தானம் பண்ணுகின்றானோ, அந்த அத்திகிரி மலை மேல இருந்துட்டு இருக்கிற கல்பவருஷத்துல இருக்கிற பழங்கள்லாம் கையால பொறிச்சு சாப்பிடலாமா? அவனால இதை சொல்றார். திருவேங்கடமலையில எழுந்துருளி இருந்துருக்கிற எம்பெருமானுடைய எம்பெருமான ஒரு மரமாக ரூபணம் பண்ணிட்டுவானாக்க, அந்த மரத்துல இருந்துருக்கிற பழங்கள்லாம் பொறிச்சு சாப்பிடணுமே. அது நாம ரொம்ப குள்ளமா இருந்துருக்கவளால நம்மளால எப்படி பொறிச்சுட்டு இருக்க முடியும், சாப்பிட முடியும்? இதே தீப பிரகாசன் விஷயத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். உத்பாஹு பாவம் அபஹாய யதைவ கர்வஹ பிராம்சும் பலார்த்தம் அபியாசதி யோகி சிந்திய ஏவம் சுதுஷ்கரமுபாய கணம் விஹாய ஏவம் சுதுஷ்கர கணம் விபஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்த்வாம் உத்பாஹு பாவம் அபஹாய யதைவ கர்வஹ. ஒரு குள்ளனா இருந்துட்டு இருக்கான். அந்த குள்ளனுக்கும் பழத்தை சாப்பிட்றதுன்றது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் அது. அந்த குள்ளனா இருக்கவனுக்கு பழத்தை சாப்பிடணும்னு ஆசை. அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்கச்சே அதை எப்படி இவனால பொறிச்சு சாப்பிட முடியாது? அதுக்காக பக்கத்துல உயரமா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கானா, அந்த உயரமா இருக்கவனை பார்த்து எனக்கு அந்த பழத்தை பொறிச்சு கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அவனை பொறிச்சு எடுத்தும் போயிட்டான்னா என்ன பண்றது? இவனுக்கு கொடுக்காத போயிட்டா என்ன பண்றது? அப்படி இருக்கவனே இவன் கேட்க மாட்டான். அவன் கொடுக்கக்கூடியவனாக இருந்துட்டு இருக்கவன தான் அவனை பார்த்து தான் இவன் கேட்பானே தவிர வேற கேட்க மாட்டான். உத்தாகுபாவும் அப்பகா எதைவ கர்வகா பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி. அந்த உயரமா இருக்கவன பலத்தை பொறிச்சு கொடுக்க சொல்லி எப்படி கர்வனாக இருந்து குள்ளமா இருந்துட்டு இருக்கவன் பிரார்த்தனை பண்றானோ, அந்த மாதிரி உன்னை அடையணும் அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் பண்ணணும். அந்த கர்மயோகம் ஞானயோகம்லாம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் என்னால் பண்ண முடியாதவனாக இருந்துட்டு இருக்கேன். அந்த குள்ளன் ஸ்தானத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். ஆகையால் ஒரு உயரமாக இருந்துட்டு இருக்கிறவன் ஸ்தானத்தில் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணாக்க என்ன பலன் வருமோ அந்த பலனை நீயே இருந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து நீயே கொடுக்க வேணும் என்பதாக பெருமாளை பிரார்த்திக்கின்றார் சரணாகதி தீர்த்தகையில் சுவாமி தேசிகன். இப்போ என்ன பண்ணுறார்? திருவேங்கடமுடியானுடைய பல ஆகிற ஒரு விருட்சத்தில் இருக்கக்கூடிய பலத்தெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு நீ யாரையும் நீ போய் கேட்டுருக்காதரா, நீ எவ்வளோ குள்ளமாக இருந்தாலும்
நான் கிட்டக்கிட்ட படி வச்சு நீயே ஏறி போய் நீயே பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி நான் வழி பண்றேன். இது தயாதேவியினுடைய அனுகிரகம். எந்த வஸ்துவுமே இன்னொருத்தர் பொறிச்சு கொடுக்கறத காட்டிலும் நாமளே பொறிச்சு நாமளே சாப்பிட்டோம்னாக்கா அதனுடைய ருச்சியே தனி. ஸ்ரீரங்கத்துல பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் சந்திரபுஷ்கரணி கரையில ராத்திரி இப்படி பத்திவிழாத்தல் இப்படி போயின்னு இருக்காளாம். போயின்னு இருக்கச்சே ஸ்ரீரங்கராஜ கர நம்ரித சாகிகாயாக அங்க ஒரு புன்னமரம் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அந்த சந்திரபுஷ்கரணி கரத்துல புன்னமரம் இருந்துட்டு இருக்குமா. இவ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கச்சு. திடீர்னு தாயார் நிறுத்துறான், இது ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்னு. ஸ்ரீரங்கராஜகர நம்ரித சாகிகாயாக அந்த தர புண்ண புஷ்பத்துல இருந்துட்டு இருக்கிற புன்னமரத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு களையை தாழ்த்தி அதுலேருந்து ஒரு புஷ்பத்தை எடுக்கிறார். அந்த புஷ்பத்தை எடுத்து தாயாருக்கு சூட்டுறாராம். இது என்ன விசேஷம், இந்த புஷ்பத்தை சூட்டுற, அதுவும் நீரே பொறிச்சு நீரே தலையில சூட்டி விடுறாரு. தாயார் கேட்கிறார், இது சாதாரண ஜலங்குட்டி வளர்ந்த புஷ்பம் இல்லை, இது புன்னமரம் இல்லை, இது இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அது கேட்டு வளர்ந்ததாக இருந்திருக்கிற புஷ்பம். இந்த மரம், இந்த மரத்துல பூத்திருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனை அதி அற்புதமானது. மீதி பிராகிருதமாக இருந்திருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனை போல இல்லை. ஆகையாலதான் நானே இதை பொறிச்சு உனக்கு சூட்டுறேன்னு பெருமாள் சொல்றதாக பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அந்த புன்னமரத்துக்கு ஒரு மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரி நாம்ளே நமக்கு அந்த புருஷார்த்தத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றாள் தயாதேவி. அவ ஒரு படியாக இருந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றாள். புருஷார்த்தத்தை அடைவது கிட்ட கிட்ட எத்தனையோ படிக்கட்டு, நிறைய படிக்கட்டோட இருந்துட்டு இருக்கிற ஒரு ஏணியாக இருந்துட்டு இருக்க. இதுல திவ்யதேச வாசத்தை பத்தி சொல்றார். அர்ச்சாமூர்த்தியாக இருந்துட்டு இருக்கிறது. அந்த திவ்யதேசத்துல கணக்கு நாம வாசம் பண்ணவானாக்கா பல பிரகாரத்திலையும் பகவத் அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்துறது. நாம ஒரு சன்னதி தெருவில், பெருமாள் எழுற சன்னதி தெருவில் இருந்தோம்னாக்க நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பெருமாள் சேவை நமக்கு ஏற்படுறது. நாம கொஞ்சம் நாஸ்திகம், ரொம்ப நாஸ்திகனா இல்லாத கணக்கு போயிட்டோம்னாக்க கட்டாயம் நமக்கு பகவத் அனுபவம் ஒரு பிரகாரம் இல்லைன்னா இன்னொரு பிரகாரமாக வந்து சேருது. ஆகையால திவ்யதேச வாசம்ன்றது இருக்க நமக்கு ஒரு பெரிய உபகாரம் பண்ணி பெருமாளை அடையும்படியாக ஒரு வழி பண்றது. அந்த திவ்ய தேசங்கள் பல விதங்களாக உள்ளன. அந்த திவ்ய தேசங்களை பத்தி சொல்ல வச்சே ஸ்வயமுதயினா சித்தாத்யாவிஷ்கிருதாஷ்ட சுபாலயாஹ விவித விபவ வியூஹா வாசாஹ பரஞ்ச பதம் விபோஹோ. பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்த சொல்றது ஸ்வயமுதயினஹா. சில திவ்ய தேசங்கள்லாம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பதாக சொல்லப்படுகின்றன. அந்த இடத்துல பெருமாள் தானே ஆவிர் பவித்தருளினர். அந்த திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், நைமிஷாரண்யம், சால கிராமம், தோத்தாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமலை, புஷ்கரம், பத்ரிகாசிரமம், ஸ்ரீமுஷ்ணம், இப்படி எட்டு திவ்ய தேசங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்பதாக சொல்லப்படுகின்றன. ஸ்ரீ காஞ்சியும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமாக இங்கு இருந்திருக்கிற காஞ்சி மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்த திவ்ய தேசங்கள்லாம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். இந்த ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்துல பெருமாள் தானே ஆவிர் பவித்து எல்லாருக்கும் சேவை சாதிச்சு அனுகிரகம் பண்ணின்றிருக்க இத்த முதல் கேட்டகரியா சொல்லிவிடுறார். ஸ்வயமுதயினஹா சித்தாத்யா விஷ்கிருதாஸ்ச சுபாலயாஹ. சித்தர்கள், தேவர்கள், மகர்ஷிகள், அதுலேயும் பிருகு மார்க்கண்டேயர் முதலிய மகர்ஷிகள், இவர்களுடைய உபாசனத்திற்கு பக்திக்கு இணங்கி இவர்களாலே சாட்சாத்கரிக்கப்பட்ட எம்பெருமான்கள், அவர்கள் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசங்கள். உதாரணத்துக்கு இப்ப நாம் திருவண்ணகர்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒப்பிலியப்பன் கோவில்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒப்பிலியப்பன் கோவில் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு பிரத்யட்சமாக
எழுந்தருள பெருமாள். அங்கேயும் சீனிவாசர் தான் எழுந்தருள் இருந்துருக்கார். அங்கே மாதிரி அதே மாதிரி தேவ சில சில தேவதா விசேஷங்களுக்கு அவளுடைய அனுகிரகத்திற்காக பிரத்யட்சமான எம்பெருமான் எழுந்தருளி இருந்துருக்கிற திவ்ய தேசங்கள் பல உள்ளன. அந்த பகவத் சாட்சாத்கார ரூப சித்தியை அடைந்தவர்கள் எந்த எந்த திவ்ய தேசமோ அந்த தேசத்துக்கு சைத்தம் என்பதாக பேர். பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லச்சே ஸ்வயம் வியக்தம் சைத்தம் தெய்வம் மானுஷம் என்பதாக திவ்ய தேசங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் நாம ஏற்கனவே ஸ்ரீரங்கம் பார்த்த ஸ்ரீரங்கம் முதலியவை. சைத்தம் அப்படின்னு சொல்றது சித்தி அடைஞ்சது. மகர்ஷிகள்னாலே சித்தர்களாலே இவர்களாலே காரிய சித்தி அடைந்ததாக இருந்திருக்கிற திவ்ய தேசம். இது ஒப்பலிப்பன் கோவில் மாதிரி இருந்திருக்கிற திவ்ய தேசங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு புராணத்தையும் பார்க்க போனா தெரியும். அமுதன் சன்னதி, திருக்குடந்தை இந்த மாதிரி எல்லாம் திவ்ய தேசங்கள். தெய்வம் தேவதா விசேஷங்களுக்காக பெருமாள் எழுந்துள்ளது. பிரம்மாவுக்காக பெருமாள் தேவ பெருமாளாக எழுந்துள்ளனர். இது தெய்வம். மானுஷம் பாகவதோத்தமர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலங்கள் அது வந்து மானுஷம்னு சொல்றது. இந்த திவ்ய தேசங்களுக்குள்ளதான் அடங்கிறது. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற இடங்கள் சித்தாத்யாவிஷ்கிருதாச்ச. இந்த சக்காரத்தினால பாகவதர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரம பாகவதர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்றதான திவ்ய தேசங்கள். அந்த திவ்ய தேசங்கள்ல ஆவிஷ்கிருதாஷ்ட சுபாலயாக பெருமாள் எங்கேயுமே நீக்கமர நிறைந்து இருந்திருக்கார். தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தின ஸ்தலங்கள் அந்த இடங்கள். ஏற்கனவே இருந்திருக்கிற இருப்பை வெளிப்படுத்தின ஸ்தலங்கள் அந்த இடத்துலையும் விவித விபவ வியூஹா வாசாக பரஞ்சபதம் விபோஹோ. விபுஹு விபுஹு என்ன பிரபுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர், எல்லாருக்கும் சுவாமியாக எழுந்தருள் இருக்கிறவர், அவர் பிரபுவாவும் விபுவாவும் எழுந்தருள் இருந்திருக்கிறவர். அந்த விபுவுக்கு விவித விபவ வியூகா வாசாக. அவருக்கு விபவம் எப்படி வருது? பெருமாளுக்கு விபவம்ன்றது அவதாரத்தினால ஏற்படுறதுதான். அர்ச்சாமூர்த்தியாக இருந்திருக்கிறதுனால ஏற்படுறதுதான். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிறதுனால மாத்திரமே அவருக்கு இவ்வளவு பெருமையும் வரதில்லையாம். ஈசன் வானவர் கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறைவுன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த நித்தியசூரிகள் தொழுவதாக இருக்கின்றார் திருவேங்கடமுடையான் என்பது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது திருவேங்கடமுடையானுக்கு அது ஒன்றும் வசதி இல்லை. ஆனால் என்ன வசதி? அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னிடத்திலையும் பரமானுகிரகம் கொண்டு என்னையும் விஷயீகரிக்கின்றவராக எழுந்தருளி இருக்கின்றார்னாக்க இதுதான் அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஏற்றம் என்பது எதனால ஏற்படுறதுன்னாக்க அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்திருக்கிறதுனால மாத்திரமில்ல, அவதார தசைகள்ல அவதாரங்கள்ல ஆசிரித்தால அனுகிரகம் பண்றதுக்காக ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நிருசிம்மனாகவும் அவதாரம் பண்ற பாருங்கோ அதுதான் ஏற்றம் என்பதாக. அவனுக்கு விபவம் அவனுடைய விபவம் இதனால ஏற்படுறது. ஆகையால தான் இதுக்கு அர்த்தா அவதாரம் என்பதாக விபவத்தை அவதாரங்களை விபவமாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் விவித விபவ வியூகாவாசாக சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ. நாம்ளும் பிறக்கிறோம், பெருமாளும் அவதாரம் பண்ற. நாம ஒவ்வொரு வாட்டி பறக்க செய்யும் நம்மளுடைய கர்மாவனால பாபங்கள்னால ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறக்க பிறக்க நம்மளுடைய பொலிவு அழிகின்றது, குறைகின்றது. ஆனா பெருமாளுக்கு நம்மளோட ஒவ்வொரு வாட்டியும் அவதாரம் பண்ண பண்ண சௌ ஸ்ரேயான் பவதி அவர் சிறந்தவராக ஆகிறான். தேஜஸ்ஸு பெருசா ஆயிடுறதான் அவருக்கு. என்ன, நான் தூர தூர போனா கூட என்னை கிட்ட கிட்ட தங்கிட்ட சேர்த்துக்கணும்ட்டு கிட்ட கிட்ட வரைகிறவர். அவருடைய தயா காரியமாக இருக்கிறபடினால அவருக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துகின்றது.
அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களாலே சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற அயோத்தி, மதுரை முதலிய திவ்ய தேசங்கள், அந்த தேசங்கள்லையும் எம்பெருமான் நித்தியமாக சாநித்தியம் பண்ணி கொண்டு இருந்திருக்க. மதுரா நாம நகரி புண்ணியா என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பாப அந்த மதுரை என்ற நகரம் இருந்திருக்க அது புண்ணியமானதான். பாபஹரா பாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. எவ்வளவு பாபம் பண்ணினாலும் அந்த மதுரையில போய் அந்த மதுரையில இருந்திருக்கிற அந்த யமுனையில தீர்த்தமாடிட்டோம்னாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும் என்பதாக, சுபத்தை சுபா என்பதாக சொல்லப்படுகிறது. புண்ணியா சுபா, சுபத்தையும் போக்கடி, சுபத்தையும் நமக்கு பாபத்தை போக்கடித்து சுபத்தையும் வரவழிக்க கூடியதான பெருமை உடையது. இது எதுக்கெல்லாம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எத்திர நித்தியம் சன்னிகிதோ ஹரிஹி, எந்த திவ்யதேசத்துல அந்த மதுரான்ற திவ்யதேசத்துல எப்பவுமே எம்பெருமானுடைய சாநித்தியம் இருந்துருக்கு. அதனாலதான் அந்த மதுரான்ற திவ்யதேசம் நம்மளுடைய பாபத்தை போக்கடிச்சு புண்ணியத்தை உண்டு பண்ணி நமக்கு சுபத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு என்று புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளன. ஆகையால எம்பெருமானுடைய அவதாரத்தோட சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற அயோத்தி, மதுரா முதலிய திவ்ய க்ஷேத்திரங்களும் சர்வதா பகவத் எப்பொழுதுமே பகவத் சாநித்தியம் இருக்கின்ற க்ஷேத்திரங்கள் தான், திவ்ய தேசங்கள் தான் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. அந்த திவ்ய தேசங்கள்லையும் எம்பெருமான் எழுந்தருள் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா விபோகோ பரஞ்சபதம், சர்வவியாபியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு உத்தமமான ஸ்தானமாக இருந்திருக்கிறது பரஞ்சபதம், பரமபதம், அந்த ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டமும் எல்லா திவ்யதேசங்களும் விஷகிரி, அதுக்கு அடுத்தது விஷகிரி முகேஷு ஏதேஹேஷு, அந்த பரமபதத்தை காட்டிலும் விசேஷமா சொல்றார் திருவேங்கடமலைய. அதுக்கு என்ன காரணம்ன்றத பின்னாடி பின்னாடி பார்க்கலாம். விஷகிரி முகேஷு ஏதேஷு, இப்படி திருவேங்கடம் முதலிய இந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்க, நமக்கு அனுகிரகம் புரிவதற்காகவே எழுந்தருளி இருக்கின்றிருக்க. அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதா என்பதாக எம்பெருமானை சொல்லுகின்றார் கோரத்தாழ்வன். நாம என்ன புருஷார்த்தத்தை கேட்கிறோமோ, தர்மத்தை கேட்டா தர்மம், அர்த்தம் கேட்டா அர்த்தம், காமம் கேட்டா காமம், மோட்சம் கேட்டோம்னா மோட்சம், இப்படி என்னென்ன புருஷார்த்தம் கேட்கிறோமோ அத்தனை புருஷார்த்தங்களையும் பெருமாள் கொடுப்பதற்காக அர்ச்சாமூர்த்தியாக இப்படி கீழ் சொன்ன திவ்ய தேசங்கள் எல்லாவற்றிலும் எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். இச்சாவதி பிரதிலப்தயே, இச்சாவதி பிரதிலப்தயே, அந்தந்த தர்மார்த்த காமரூப தர்மார்த்த காம மோட்சரூப அந்த புருஷார்த்தங்களிலே நாம் எதை விரும்புகிறோமோ அது வரைக்கும் நாம் அடைவதற்காகவே எம்பெருமான் எழுந்தருளியிருக்க. ஒன்று, இந்த இச்சைக்கு அவதியாக இருந்திருக்கிறது எல்லை நிலமாக இருந்திருக்கிற மோட்சம். அந்த மோட்சத்தையும் நமக்கு கொடுப்பதற்காகவே எம்பெருமான் இந்த திவ்ய தேசங்களில் எல்லாம் எழுந்தருளியுள்ளார். அது மாத்திரமில்லை, அந்தந்த இடங்கள்ல இருந்திருக்கிற எம்பெருமானை உபாசனம் பண்ணி அவனுடைய அவரவர்களுடைய பக்திக்கு ஏற்ப உபாசனத்திற்கு ஏற்ப அடையக்கூடிய புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களை இச்சாவதி பிரதிலப்தையே என்பதாக சொல்லுகின்றார். இச்சாவதி கொள்ள குறைவிலன், எம்பெருமான் கொள்ள குறைவிலனாய்க் கொண்டு வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலன் அப்படி எழுந்தருளியுள்ளான். நம்ம அவரிடத்திலேருந்து நம்ம ஒரு புருஷார்த்தத்தை, தர்மத்தையோ அர்த்தத்தையோ காமத்தையோ வாங்கிட்டு மோட்சத்தையோ வாங்கிட்டோம்னாக்கா, ஒரு 100 பேருக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டேன், இன்னைக்கு கோட்டா சரியா போயிட்டு இனிமே என்னால கொடுக்க முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு வந்தாலும் அவர் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி அர்த்தமும் சரி, அவரிடத்துல இருக்கிற சக்தின்றது அவன் கொள்ள குறைவில்லன், அவன் அதோட மாத்திரமில்ல வேண்டிட்டெல்லாம் தரும் கோதிலன், பிரார்த்திக்கிறவாளுக்கெல்லாம் அவன் கேட்கறதெல்லாம் கொடுப்பவனாக இருந்திருக்கவன், அப்படிப்பட்ட சத்திய சங்கல்பனாக எழுந்துள்ள இருந்திருக்கவன். இச்சாவதி பிரதிலப்தையே, நம்மளுடைய எண்ணம் நிறைவேறும் வரைக்கலும்
அவனை அடையும்படியாக பிரதிலப்தையை அடைவதன் பொருட்டாக இத்தனை விதேசங்கள்லையும் எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார். ஆனால் எம்பெருமான் எழுந்தருளி இருந்தா கூட அவர் ஒரு பெரிய மரமாகவும் அந்த மரத்தில் இருந்திருக்கிற பழங்களாகவும் இந்த புருஷார்த்தங்கள் உள்ளன. அந்த மரங்களில் இருக்கிற எம்பெருமானாகிய மரத்தில் இருந்திருக்கிற புருஷார்த்தங்களை அந்த புருஷார்த்தமாகிய பழங்களை எப்படி பறிப்பது என்பதாக அதற்கு தான் தயாதேவி ஏணியாக இருந்திருக்காளாம். நிஜ பர்வபிகி ஏணியில படிக்கட்டு இருந்துருக்கும். அந்த பர்வபிகி அப்படின்னு சொல்றதுனால அவரவர்களுடைய பக்தி பக்தியினுடைய தாரதமியத்தினால ஒரு நாலு படிக்கட்டு ஏறி முதல்ல இருந்துருக்கிற பழத்தை கொஞ்சம் பழத்தை பொறுத்தி சாட்டா போறோன்னு இருந்தாள்னாக்கா அந்த நாலு படிக்கட்டோட நின்று போற இவ கடைசி வரைக்கும் போய் நிறைய பழத்தை பொறிச்சு சாப்பிடணும் பொறிச்சுக்கணும்னு எண்ணம் இருக்கிறவா கடைசி படிக்கட்டு வரைக்கும் போப்புறா. அப்படி அவரவர்களுடைய பக்திக்கு ஏற்ப அந்த பக்தி தான் அந்த ஏணிக்கு பழுதா பழு என்று சொல்லுவா படிக்கட்டாக இருந்துருக்கு. அந்த படிக்கட்டில் ஏறி அத நிஜ பர்வபிகி திருடவினிகிதா நிஸ்ரேணிகி இந்த மீதி ஏரிக்கும் ஏணிக்கும் இந்த ஏணிக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. மீதி ஏணிகள்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அந்த படிக்கட்டெல்லாம் உடஞ்சு போயிடும். அதை தாங்கின்னு இருக்கிற ரெண்டு பக்கத்துக்கு மரமும் அது பழுதடைஞ்சு போயிடும். ஆனால் திருடவினிகிதா நிஸ்ரேணிகி இது திருடமாக இருந்துருக்கு. அதே மாதிரி ஏணியில் ஏறினமானாக்கா அது வழுக்கி அடிச்சிடும். சாதாரணமாக இருந்துருக்கிற ஏணி இந்த ஏணி இது நாம் வேற எதையானா கேட்டு போனோமானா கூட இது திருடமாக இருக்கிறதுனால அப்படி இப்படினால கடைசி வரைக்கும் ஏறி அந்த மோட்சம் வரைக்கும் பெறக்கூடியதான இருந்துருக்கு, அழிக்க வல்லதாக இருந்துருக்கு. திருட விநிகிதா நிஸ்ரேணிஹி தொந்தையே நிஜ பர்வபிஹி. இதில் படிக்கட்டில் ஏறணும். படிக்கட்டுன்றது ரெண்டு விதத்துக்கும் உபயோகப்படுறது, ஏறத்துக்கும் உபயோகப்படுறது, இறங்கிறதுக்கும் உபயோகப்படுறது. இப்போ நாம் பார்க்குற தயாதேவி ஏறத்துக்கு உபயோகப்படுறது படிக்க ஏணியாக நாம் சொன்னோம். ஏறவா யார் நாம்பெல்லாம். பெருமாளுக்கு இறங்கிறதுக்கும் உபயோகமாக இருந்துருக்கான் இந்த தயா. இந்த தயையினுடைய படிக்கட்டை வச்சு தான் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேயே இல்லாமல் அர்ச்சாமூர்த்தியாகவும் அவரவர்கள் ஹிருதயத்திலையும் பெருமாள் எழுந்திருக்கிறார். ஆகையால் பெருமாளுக்கு இறங்குறதுக்கு உபயோகப்படுறது. இன்னொரு விஷயம் பார்க்கணும் இந்த இடத்துல. நம்ம மொத்த பேருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்கா அபுனராவர்த்தி என்பதாக சொல்லப்படுகிறது. திரும்பி வருவதுன்றது கிடையாது. ஒரு இடத்துலேருந்து திரும்பி வருதுன்னா ரெண்டு காரணத்துக்காக தான் திரும்பி வரணும். ஒரு காரணம் என்ன, அந்த இடத்துல யார் இடத்துக்கு போயிருக்குமோ அவா நம்ம போரும் நீ இங்கே இருந்தது நீ சொன்ன சொந்த இடத்துக்கு போயிடுன்னு சொல்லணும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், நமக்கே இங்கே இருந்தது போகிறோம் நம்ம ஆற்றுக்கு திரும்பிடணும்னு நினைக்கிறது. இது ரெண்டு காரணங்களை கொண்டு தான் ஒரு இடத்துலேருந்து திரும்பி வருதுன்றது பண்ண போகிறோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானா ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ஒரு பொழுதும் நம்மை திரும்பி அனுப்பிக்க மாட்டார். ஞானித்வ ஆத்மைவமே மதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி மோட்சத்துக்கு போகின்றவர்களை தன்னாக தானாகவே பாவித்து அவர்களுக்கு சகலவிதமான கைங்கரிய பிராப்தியை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அங்கே இருந்து தம்மை அனுகிரகிக்கும்படி தம்முடைய அனுகிரகத்தை பெரும்படியாக பண்ணுவார் பெருமாள். ஆகையால் பெருமாள் நம்மளை அனுப்பிக்க மாட்டார். சரி, நாம தான் திரும்பி போயிடுவோமா அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட பகவத் அனுபவத்தை சேவிக்கிறவர்களுக்கு அவர்களை நிச்சயமாக அந்த பாக்கியத்தை காட்டிலும், ஏன்னா ஒரு இடத்துல போறோம்னு சொன்னோம்னாக்கா அந்த இடத்தை காட்டிலும் நாம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு சிறப்பு இருந்தாதான் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வரப்போறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் வேறொரு சிறப்பான இடம்ன்றது எந்த லோகத்திலையும் இல்லாது. ஆகையால நாம் யாரும் அதுலேருந்து திரும்பி வர மாட்டோம். இப்போ நமக்கும் திரும்பி வரணுன்ற எண்ணம் வராது, பெருமாளுக்கும் நம்மளை அனுப்பணுன்ற எண்ணம் வராது. ஆகையால அபுனராவர்த்தி லட்சணமாக இருந்திருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனா இங்க ஒருபடி மேல போற விஷகிரி முகேஷு ஏதேஷு என்பதாக பரஞ்ச பதம் விபோகோன்னு சொல்லி எம்பெருமானுடைய பரமபதமாக இருந்திருக்கிற சீவைகுண்டத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஷகிரி முகேஷுன்னு சொல்றதுனால அங்க இருந்திருக்கிற நித்தியசூரிகள்லாம் கூட அங்க இருந்திருக்கிற முக்தர்கள்லாம் கூட திருவேங்கட மலையில எழுந்துட்டு இருந்திருக்கிற எம்பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அவளுடைய ஆசையை நிறைவேற்றத்திற்காக அவர்களும் வந்து சேவிக்கும்படியாக இருந்திருக்கா. இததான் சுவாமி நம்மாழ்வார் இமையோர் அதிபதியே என்பதாக சொல்லுகின்றார். இமையோர்கள் என்பவர் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுக்கு அதிபதியாக விளங்குபவன் திருவேங்கடமுடையான் என்பதாக. என்னாம் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இனமினமாய் மின்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்சி இனமினமாய். நித்தியசூரிகள்லாம் திருவேங்கடமுடையான கொண்டாடுறா, ஸ்தோத்திரம் பண்றா, ஏத்தி இறைஞ்சி இனமினமாய் இவர்களிடத்துல பெருமாளிடத்துல பிரார்த்திக்கின்றார்கள். ஒத்தரா வரல, கும்பல் கும்பலா வந்து திருவேங்கடமுடையான சேவிக்கிறாளாம். மின்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே. மெய் நா மனசு மனோவா காயம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திரிகரணங்களாலேயும் திருவேங்கடமுடையானை தொழுகின்றார்கள். வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தான் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி திருவேங்கடமுடையான் நித்தியசூரிகளாலும் வழிபடும்படியாக இருந்திருக்க அந்த பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கிற திவ்ய தேசங்கள்லையும் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் திருவேங்கடமுடையானும் அவர்கள் கொடுக்கும் பலனை நாம் பெறுவதற்கு அதிநீச்சமாக இருந்திருக்கிற நாம் பெறுவதற்கும் உபகாரமாக தயாதேவி ஏணியாக எழுந்தருளியுள்ளார். ஏணி ஸ்தானத்தில் இருந்து நம்மளை பகவத் அனுகிரகத்தை பெரும்படியாக பண்ணுகின்றாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு உணர்த்துகின்றார். ஸ்வயமுதயன சித்தாத்யாவிஷ்கிருதாஸ்த சுபாலயாஹ விவித விபவ வியூஹாவாசாஹ பரஞ்ச பதம் விபோ விஷகிரி முகேஷ்வேதேஷு இச்சாவதி பிரதிலப்தயே திருட விநிகிதா நிஸ்ரேணி சொந்தையே நிஜ பர்வபிஹி. அடுத்தது 74வது ஸ்லோகம். திவ்யதேச வாசம் நமக்கு எப்படி உபகாரம் பண்றதுன்னு சொல்லிட்டார். தயாதேவி நமக்கு எவ்வளவோ எத்தனையோ பிரகாரங்கள்ல நமக்கு உபகாரம் பண்றா. அதுவும் நாம பரம புருஷார்த்தத்தை பெற்று ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பாக்குறா. நாம்பளா தூர தூர போயின்னு இருக்கோம் விஷய சக்தர்களாக. இந்த லோகத்துல இருந்த சரீரத்துக்கு வரக்கூடிய அனுபவமே பெரிய அனுபவமாக நினைச்சுட்டு இருக்கோம். இந்த லோகத்துல இருக்கிறதையே புருஷார்த்தமாக நினைச்சுட்டு இருக்கோம். நாம்ப நமக்கு இருந்துருக்கிற அனாதியாக இன்னைக்கு நேற்று ஏற்படல, எத்தனையோ நாளா இதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அந்த வாசனைன்றது நமக்கு இன்னும் போகவே இல்லை. எங்க பணம் சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலான்றது இதே எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி நாம் இருந்துட்டு இருக்கச்சே நம்மிடத்துல இப்போ நமக்கு இப்படிப்பட்ட நமக்கும் அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாள்னாக்கா அந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு ஒரு சிறப்பு வேணும். இந்த பெருமாள் பார்த்து தயாதேவி சிபாரிசு பண்றா. சிபாரிசு பண்ணி சொல்றா இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இவனிடத்துல ஒரு குணமும் இல்லையே, இவனுக்கு எப்படி நான் அனுகிரகம் பண்றது அப்படின்னா, யார் சொன்னா இவனிடத்துல ஒரு குணமும் இல்லைன்னு? நான் சொல்றேன் இவனுக்கு எவ்வளவு குணம் இருக்குன்னு நான் சொல்றேன் நானு. எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அது என்ன குணம் இருந்துட்டு இருக்குன்றத காண்பிக்கிறார். லோகத்துல எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் அவனும் ஒரு சில புண்ணியத்தை பண்ணதான் பண்ணிருப்பான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது என்ன ஆகும்னா அந்த புண்ணியங்கள்லாம்
அது ஏதோ ஒரு பிரகாரமான ஒரு பலத்தை கொடுத்து அவனை அனுபவிக்க வச்சிடறான். பரம நாஸ்திகனா இருப்பான், நாஸ்திகனா இருந்தானா கூட அவன் பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருப்பான். இந்த அவன் அவன் பண்ணிருக்கிற புண்ணியம் இருந்துட்டு இருக்கு பாருங்கோ, அந்த பணத்தை கொடுத்து அத்தோட அவனை சரிப்படுத்தி விடுறது, தீர்த்து விடுறது. ஆனா தயாதேவி இப்ப என்ன பண்றா, பெருமாள் இடத்துல நாம பண்ணிருக்கிற புண்ணியங்கள்லாம் சேர்த்து காண்பிச்சு பரமபுருஷார்த்தத்தை பெரும்படியாக பண்ணுகின்றாள். அததான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கின்றார். ஹிதமிதி ஜகத்ருஷ்டியா க்ளப்தைஹி அக்ளப்த பலாந்தரைஹி அமதி விஹிதைஹி அன்யைஹி தர்மஹாயிதைஶ்ச யத்ருச்சயா பரிணத பஹுச்சத்மா பத்மாசஹாயதயே ஸ்வயம் பிரதிஷதி நிஜாபிப்ரேதம் நஹ பிரசாஹம்யதபத்ரபா. பசங்கள்லாம் பணத்தை உண்டியில போட்டு சேமிச்சு வைக்குங்கள். இப்பெல்லாம் பேங்க்ல கூட அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு. நிச்சயமா வந்து வாங்கி போவா, 10 ரூபா 5 ரூபா என்ன கையில இருந்துருக்கோ அதை அது பசங்கள் பேர்ல போட்டு வச்சு அது ஒரு ஸ்தவமா 1 ரூபா ஆன உடனே அதை பசங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறது. இந்த உண்டியில போடாத அந்த 1 ரூபா அந்த பசங்க கையில இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பசங்க என்ன பண்ணும், வாசல்ல வாங்கி எதனா சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம், பழத்தை வாங்கி சாப்பிட்றோம், அந்த 1 ரூபா கரைஞ்சி போயிட போறது. ஆனா இந்த சாப்பிட்றத கட்டுப்படுத்திட்டு அந்த 1 ரூபாயை உண்டியில போட்டு வச்சு அந்த மாதிரி ரூபா சேர்ந்ததுன்னாக்க அதை சேர்த்து வச்சு நல்லதா சொக்கா வாங்கிக்கலாம், துணி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்றதுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்றாளாம், நாம பண்ற சின்ன சின்ன புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கிறாளாம். இந்த புண்ணியங்கள்லாம் சேர்த்து பெருசா காண்பிச்சு இவனுக்கு பரம புருஷார்த்தம் கொடுக்கறதுக்கு இவனுக்கு யோக்கியத்தை இருந்துட்டு இருக்கு, ஆகையால பரம புருஷார்த்தமா இருந்துட்டு இருக்கிற மோட்சத்தை இவனுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு அந்த பெருமாள் இடத்துல சொல்றான். ஹிதமிதி ஜகத்ருஷ்டியா க்ளப்தைஹி, நம்மளிடத்துல உண்டியில போடுற மாதிரி குட்டி குட்டியா என்ன புண்ணியம் நமக்கு இருக்குன்றதுக்கு சொல்ற. அந்த சுகிருதத்துல 5 விதமான சுகிருதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிராசங்கிக சுகிருதம், ஆனுஷங்கிக சுகிருதம். இது முதல்ல சொல்றது பிராசங்கிக சுகிருதம், அடுத்ததான் சொல்றது ஆனுஷங்கிக சுகிருதம், மூணாவது அபுத்திபூர்வக சுகிருதம், நாலாவது யாதிருச்சிக சுகிருதம், அஞ்சாவது சாமானிய புத்தி மூலமான சுகிருதம் என்பதாக 5 விதமான சுகிருதங்கள். சுகிருதம் சுகிருதம்னாக்க புண்ணியம், நாம செய்யற செயல் நல்ல காரியம் என்பதாக அர்த்தம். 5 விதமான நல்ல காரியங்கள் உள்ளன. அந்த 5 விதமான நல்ல காரியங்கள்ல எதானா ஒன்னும் யாரானா பண்ணிட்டுதான் இருக்கும், எவ்வளவு பாப்பியா இருந்தாலும் அவன் பண்ணிட்டுதான் இருந்துட்டு இருக்கான். அது முதல்ல சொல்றேன், ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா க்ளுப்தைஹி. ஜெகத்ருஷ்டியா உலகோருடைய எண்ணத்துல இந்தந்த காரியெல்லாம் பண்ணுறது நல்லது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இதுக்கு பிராசங்கிக சுகிருதம் என்பதாக பேர். ஒருத்தர் ஒரு கிணறு வெட்டுறார், கிணறு வெட்டி எல்லாருக்கும் தீர்த்தத்துக்கு உபயோகமாக இருக்கட்டும், ஒரு குளம் வெட்டுறார், குளம் வெட்டுறது ஆடு மாடுகள்லாம் கூட தீர்த்தம் சாப்பிடணும் என்பதற்காக ஒரு குளத்தை வெட்டுறார், கணத்தை வெட்டுறார். ஒரு க்ஷாமமான தசையில எல்லோருக்கும் தண்ணி பஞ்சம் இல்லாமல் தீர்த்தம் கொடுக்கணுன்றதுக்காக கிணறு வெட்டுறார். அந்த கிணறு வெட்டுற பெரிய மகோபகாரத்தில் தானும் தன்னால் முடிஞ்சது, ஆர்த்திகமாக பணத்தை கொடுத்து தன்னால் முடிகிறது, 5 ரூபா 10 ரூபாய் கொடுத்து இதிலையும் சேர்த்துக்கோங்கோ, நீங்கள் பண்ணுற தர்ம காரியத்தில் சேர்த்துக்கோங்கோ, என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறது இல்லை. சரீரமாக தான் தன்னோட இருந்துட்டு ஒரு 2 செங்கல் எடுத்து கொடுக்கறது, மாலத்தை வெட்டுறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி எதனா ஒரு காரியம் பண்ணுறது. இப்படி பண்ணுறது இருக்க இதுக்கு பிராசங்கிக சுகிருதம்னு பேர். இது ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா க்ளப்தைஹி. இது பண்ணால் நமக்கு நல்லதுன்றது தெரியும், அந்த நல்லதுன்றது எப்போ வரும் என்ன வரும்ன்றது தெரியாது. இந்த ஊரில் இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணமானாக்கா, தர்ம காரியத்தை பண்ணமானாக்கா இப்படிப்பட்ட பலன் வரும்ன்றது எதுவுமே தெரிஞ்சுக்காத யாரோ ஒருத்தன் நல்ல காரியம் பண்ணுறேன்னு சொல்கிறான்னாக்கா சரி நம்மளுடைய பாகமாக இருக்கட்டும், இதையும் சேர்த்துக்கோங்கன்னு. ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறாருன்னு சொல்கிறார்,
அன்னதானன்றது ரொம்ப நல்ல காரியமா இருந்துருக்கு. என்ன எல்லாருக்கும் பண்ண முடியாது. நீ பண்ற அன்னதானத்துல நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்றது இருக்கு பாருங்கோ. இது லோகத்துல ஹிதம்னு ஏற்பட்ட ஒரு காரியத்துல நாம பங்கு கொள்றது. இது முதல் பிராசங்கிக சுகிருதம் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆனுஷங்கிக சுகிருதம் அக்லப்த பலாந்தரைஹி. இது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்கிற மாதிரி இது ஆனுஷங்கிக்கமாக வரக்கூடிய ஒரு சுகிருதம். ஒரு பாகவத செய்யும் உபச்சாரம் இருந்துருக்க அது மற்றொரு பாகவதற்கு போச்சுனாக்க அதனால் வரக்கூடிய பலம். நம்ம நமக்கு தெரிஞ்சவர், அவர் அத்தியனம் பண்ணவர், நமக்கு வேண்டியவர், அவர் வெயிலில் வந்திருக்க, அவருக்கு ஃபேன் போட்டு விசிறி தீர்த்தம் கொடுத்து நாம் பண்ணுறோம். நாம் அந்த காரியத்தை பண்ணுறது யாருக்காக அப்படின்னு கேட்டால் நம்ம சேர்ந்தவர் வந்திருக்கேன்றதுக்காக. அவரோட கூடயே இன்னொருத்தர் வந்திருக்கார், அவரும் வேதாத்தியனம் பண்ணவர், அவரும் ஏதோ இதே மாதிரி வெயிலில் சிரமப்பட்டு வந்திருக்கார். இவருக்காக நாம் விசிறி எடுத்து விசிறினாக்கா அந்த காற்று அவருக்கும் படுறது, அவருடைய சிரமத்தையும் போக்கடிக்கிறது. இவருக்கு தீர்த்தம் கொடுக்கச்சே அவருக்கும் தீர்த்தம் கொடுக்குறோம். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சுகிருதம் இது. இது அக்லுப்த பலாந்தரைஹி. ஒரு பாகவதற்கு செய்யும் உபச்சாரமே இன்னொருத்தருக்கும் சேர்ந்து வந்துருத்தோன்னாக்கா இது அக்லுப்த பலாந்தரம் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இருந்திருக்கிறது அமதி விஹிதைஹி. அபுத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய புண்ணியங்கள் என்ன? அப்படி நாம் புத்திபூர்வமாகவே பண்ண மாட்டேன்றோம் ஒரு புண்ணியத்தையும், அபுத்திபூர்வமாக போய் புண்ணியம் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கங்கையில் ஒருத்தன் மீன் பிடிச்சுட்டுருக்கான் சம்பளவன். மீன் பிடிச்சுட்டே இருக்கச்சே அவனுடைய வலை, மீனோட வலை கங்கை உள்ளே விழுந்துடுறது. இவன் படகுல போயின்னு இருக்கான். அந்த கங்கையில் உள்ள விழுந்துடுத்தேன்னு சொல்லி அந்த கங்கையில் குதித்து தீர்த்தாமாடி அந்த வலையை எடுக்கிறான். பிடிக்கிற மீனையும் இன்னும் பிடிக்கிறான். இப்படி பிடிச்சான்னா கூட அவன் விழுந்த வேலை, அந்த வேலை கணக்கு கிரகண காலமாக இருந்து ஒரு அர்த்தோதயம் மகோதயம்னு சொல்லக்கூடிய விசேஷமான புண்ணிய தினமாக இருந்ததுன்னாக்க, இந்த கங்கையிலேயோ சமுத்திரத்திலேயோ விழுறான, மீனுக்காகவோ வலைக்காகவோ விழுந்து குளிக்கிறான, அவனுக்கும் பெரிய புண்ணியம் ஏற்பட்டு வர்றது. இதில் வரைச்சு இந்த சமயத்தில் இந்த கங்கையில் தீர்த்தாமாடினாக்கா பெரிய புண்ணியம், இந்த சமயத்தில் சமுத்திரத்தில் தீர்த்தாமாடினா பெரிய புண்ணியம் என்கிற எண்ணெல்லாம் இல்லாமலே அவன் அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறான். இதுதான் அமதி விஹிதைஹி. இது அபுத்திபூர்வகமாக செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளன. அடுத்தது எதிர்ச்சையா தர்மாயுதைஹி. எதிர்ச்சையா தர்மாயுதைஹி. நாம தர்மம் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் வேற ஒரு காரியம் பண்ணச்சே அங்கே ஒரு தர்மம் நடக்கிறது. நாம் எங்கேருந்தோ நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணத்துக்காக விதேசத்துலேருந்து வந்திருக்கோம், இல்லை நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணத்துக்காகவோ உபநயனத்துக்காகவோ அங்கே பெருமாள் இடத்துல ஸ்ரீரங்கம் மாதிரி திவிதேசத்துக்கு வந்திருக்கோம். அந்த திவிதேசத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவித்ததோடு மாத்திரமில்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்குமே ஆச்சாரியனையும் போய் சேவிச்சுட்டு வரோம்னு சொல்லி சொல்கிறோம். ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம். அப்போ சேவிக்கிச்சே என்ன சொல்கிறோம் நம்ம, நான் இங்கே ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன், அப்படியே ஆச்சாரியனையும் சேவிச்சுட்டு போடலான்ட்டு வரோம். நாம் ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்காக வந்தேன், அப்படியே இந்த கல்யாணத்துக்கும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல போகிறதில்ல யாரும். ஆனால் நீ வர காரியம் எதிர்ச்சியாக வேற காரியமாக இருந்தால் கூட அங்கே நடக்கக்கூடிய ஒரு நாம் அந்த சமயத்தில் நாம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் இருக்க அதுக்கு எதிர்ச்சா சுக்ருதம் என்பதாக பேர். நாம் சாதாரணமாக போயிட்டே இருந்துட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கச்சே எதிர ஒரு வேதபாராயண கோஷ்டி வருது. அந்த வேதபாராயண கோஷ்டியை நாம் சேவிக்கிறோம். சேவிக்கிறதுக்கு கூட அவகாசம் இல்லை, நாம் நேராக போயிட்டு இருக்கோம். இருந்தால் கூட அந்த கோஷ்டியை ஒரு பிரதட்சிணமாக கணக்கு நாம் போனோமானாக்கா இது ஒரு எதிர்ச்சா சுக்ருதம். இதனால் நமக்கு விசேஷமான பலன் ஏற்படுகிறது. சுமங்கலிகள், வேதபாராயணக்காரர்,
பிராமணாள் இவெல்லாம் வந்தா நாம பிரதட்சிணமா போகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகையால இது நாம எதிர்பார்க்காத வரக்கூடிய ஒரு சுக்ருதம். இந்த சுக்ருதத்துக்கு எதிர்ச்சா சுக்ருதம் என்பதாக பெயர். அந்யைஹி தர்மாய் தைஷ்டா, நாம ஒரு அன்னதானம் பண்றோம், அன்னதானம் பண்ணச்சே அன்னசே க்ஷுதிதம் பாத்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் பசியோடு இருக்காளோ அவள்லாம் அன்னத்தை அந்த அன்னதானத்தை பெறுவதற்கு யோக்கியர்களாக ஆகிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல ஒரு பிராமணோத்தமரும் ஒருத்தர் இருந்துருக்கார், அவரும் பசியோடு இருந்துருக்கார், அவரும் வந்து நல்ல வேதாத்தியனம் பண்ணவர், பிரம்மவித்து. நாம அவர் விசேஷத்தை தெரிஞ்சுண்டு வேதாத்தியனம் பண்ணவரா இருந்திருக்கார், பிரம்மவித்தா இருந்திருக்காருன்னு விசேஷத்தை தெரிஞ்சுண்டு நாம எதுவும் அவருக்கு பண்ணல, ஏதோ அன்னதானம் பண்றதுல வந்திருக்காருன்றதுனால அவருக்கு நாம சமர்ப்பிக்கிறதுனால ஒரு பெரிய பலன் நமக்கு ஏற்படுறது. இப்படிப்பட்ட ஒரு சுக்ருதங்கள்லாம் ஏற்படுறது. இப்ப தயாதேவி கூட்டு சொல்றாளாம் பெருமாள் இடத்துல, இவனுக்கு ஒரு யோக்கியத்தையும் இல்லை, இவனிடத்துல ஒரு குணமும் இல்லை, இவனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், இவன் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கான், அந்த புண்ணியம் மொத்தம் உண்டியில போட்டு வச்ச மாதிரி மொத்தம் வச்சுருக்கான், அதுக்கெல்லாம் இன்னும் பலன் கொடுத்த பாடில்லை, இப்ப எவ்வளவு பலன் இருக்குன்றத பாருங்கோ. கிதமிதி ஜெகத்ருஷ்டியா கிளப்தைஹி, இவனுக்கு இந்த அவன் கோவில் கட்டுறது இல்லை குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரி காரியங்களில் இவன் ஏதோ ஒரு ரூபாய் கொடுத்து பண்ணு உபகாரம் பண்ணியிருக்கான், இல்லைன்னா வாக்சகாயம் பண்ணியோ அல்லது சரீரத்தால் சிரமப்பட்டோ இவன் காரியம் பண்ணியிருக்கிறதுனால அந்த புண்ணியம் தோ இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறது, இவனுக்கு ஆனுஷங்கிக்குமா, இவன் ஆற்றுல இருக்கவனுக்கு உபச்சாரம் பண்ணா கூட அவனோட கூட வந்த பாகவதனுக்கு உபச்சாரம் பண்ணதுனால வந்த புண்ணியம் தோ இருந்துருக்கு, இது ஆனுஷங்கிக்குமான புண்ணியம் இவன் இருந்துருக்கு. இவன் அபுத்தி பூர்வமாக செம்படவனாக இருந்தா கூட அந்த அர்த்தோதய மகோதய கிரகண காலத்துல சமுத்திரத்துல தீர்த்தம் ஆடினத்தினால கங்கையில தீர்த்தம் ஆடினத்தினால வந்த பலன் தோ உக்காணன்ருக்குது, இதெல்லாம் இருந்துருக்கு. இவன் எதிர்ச்சாசகிருத்தம், காஞ்சிபுரத்துல அடிக்கடி சொல்ற வழக்கம் ஒண்ணு, கருட சேவசேகிக்க வந்தையா ஏத்தகோல் வாங்க வந்தையான்னு. அந்த காலத்தில் ஏர் உழுவதற்கு ஏத்தகோல்னு சொல்லக்கூடிய கலப்பை வாங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வருவாளாம். அன்னைக்கு ஏத்தகோல் வாங்குற இன்னைக்கு கருட சேவை நடக்குமா, அப்போ நான் கருட சேவை சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவானா. கருட சேவைக்கோசரமே வரவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா, இவன் ஏத்தகோல் வாங்கிறதுக்கு வந்தா கூட கருட சேவையும் சேவிச்சுட்டு போகிறான், அது எதிர்ச்சா சுகுர்த்தம். இவன் போன இன்னைக்கு கருட சேவையாக இருந்துருக்கிறதுன்றதற்கு பாருங்கோ, இது எதிர்ச்சா சுகுர்த்தம். அப்படி அந்நேகி தர்மாய் தைஷ்ட, இது மாத்திரமில்ல இன்னும் பல பிரகாரமாக இருந்திருக்கிற தர்மங்கள்லாம் இவன் பண்ணிருக்கான். அந்த தர்மங்கள்லாம் இவன் பண்ணினது எல்லாத்தையும் சேர்த்தமானாக்கா இது பெரிய ஒரு புண்ணியத்தினுடைய கும்பல் குவியலாக ஆயிடுத்து. இவ்வளவு புண்ணியம் பண்ணினவனுக்கு மோட்சம் கொடுக்காத வேற யாருக்கு நேர் மோட்சம் கொடுக்கறதுன்னு சொல்லி இத சுவாமி தேசிகன் தயாதேவி நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதாக சொல்ற. இது ஒரு களத்து மூடல் நடக்கக்கூடிய திருஷ்டாந்தம். இந்த களத்து மூடுன்றது பயிர் எல்லாம் அறுவடை செய்து அந்த அறுவடை செஞ்ச பிறகு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க, அதை ஒரு இடத்துல போட்டு அந்த கட்டு அடிச்சு அதுலேருந்து நெல்லெல்லாம் உப்படி பண்ற இடம் அது, அதுக்கு களத்து மூடு என்பதாக சொல்றது. அந்த களத்து மூட்டில் தான் மொத்த நெல்லும் போட்டு வச்சிருப்பா. இப்போவும் மிஷினில் அறுத்தா கூட அறுவடை பண்ணா கூட அந்த நெல்லை கொண்டு வந்து அதை தூத்தி சுத்தம் பண்ணி பண்ற இடம் இருக்கு, அதுக்கு களத்து மூடுன்னு பேரு. அந்த இடத்துல இவ கொண்டு வந்திருக்கிற நெல்லெல்லாம் தூத்தி எடுத்தும் போயிடுவா, பூரியா இருக்கிறது. இவ போன பிற்பாடு ஏழையா இருந்துருக்கிறவா அந்த களத்து மூட்டில் மிச்சம் மீதி இருந்துருக்கிறதெல்லாம் பெருக்கி இந்த மண்ணோடு இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கி அதை முரத்தால் புடைச்சி இது பண்ணுவான். இதை கூட்டினாக்கா இது எங்கேனா ஒரு ரெண்டு முரக்கால் வந்து நெல்லாயிடும், இது ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ற நாலு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடும், அது அவ்வளவு வரும். அந்த மாதிரி தயாதேவி நாம் இந்த ஜென்மாவில் இல்லை எத்தனையோ எத்தனையோ ஜென்மத்தில் இந்த ரூபத்தில் இல்லை வேற ஏதேதோ ரூபங்களில் நாம் பண்ணியிருக்கிற புண்ணியங்கள் எல்லாவற்றையும்
அது மொத்தத்தையும் கூட்டி வச்சு இது பெருசா காண்பிக்கிறாளா, பெருசா காண்பிச்சு இதுக்கு மேல எவ்வளவு புண்ணியம் பண்ணணும்னு நினைக்கிற, இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறதுனால இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று பெருமாள் அதான் தயாதேவி பிரார்த்திக்கிறா. இது பிரார்த்திக்கிறதோட இல்ல, நிஜாபிப்ரேதன் ஸ்வயம் தானாகவே இந்த காரியத்தை பண்ணி தன்னுடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கிறது. தயையனுடைய அபிப்பிராயம் எல்லாரும் மோட்சத்தை அடையணும்ன்றதுக்காக அந்தந்த சுகிருதத்துக்கு அப்பப்போ பலத்தை கொடுத்து ஏதோ பசங்களுக்கு கொடுக்கறது, இப்போ பணத்தை கொடுக்கறது, ஒரு சௌகரியத்தை கொடுக்கறதுன்ற மாதிரி கொடுத்து அந்த சுகிருதத்தெல்லாம் வீணடிக்காமல் உண்டியில போட்டு வச்சு வைக்கிற மாதிரி அந்த சுகிருதம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு உத்தமமான புருஷார்த்தமாக இருந்திருக்கிற மோட்சத்தையும் இவன் பெற வல்லவன் என்பதை தயாதேவி இது நமக்காக பண்ணுகின்றார். இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சித்தோபாயமாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே நம்மளுடைய மனதை வைக்கும்படியாக பண்ணி தயாதேவி பண்ணி நமக்கு நம்மை பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மோட்ச மார்க்கத்தில் ஈடுபடும்படியாக பண்ணி நமக்கும் மோட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் அவளுக்கு சந்தோஷமா இருந்துருக்கான். நமக்கு கணக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்கலன்னாக்கா அவளுக்கு வெக்கமா இருந்துருக்கான், இவ்வளவு பண்ணவனுக்கு கூட நாம ஒன்றும் பண்ணலையே என்பதாக. நமக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்து அவள் தன்னுடைய வெக்கத்தை போக்கடிச்சுக்கிறாள் என்பதாக. ஸ்ரீரங்கநாச்சியாரை பட்டர் மங்களாசாசனம் பண்ற, இப்படி எங்கேயோ போறா. இவன் வந்து வடக்கு வாசல்லேருந்து தெற்கு வாசலுக்கு போனோம், இப்படி உத்தரவீதியாலையும் சித்திரவீதியாலையும் சுத்திண்டு போனாக்க அது தூரமாறுதுன்றதுக்காக, ரொம்ப தூரமாறுதுன்றதுக்காக கோவில் உள்ளால போனமா நேர் வாசப்படியால போயிடலான்ட்டு கோவில் உள்ளால போறான். இந்த கோவில் உள்ளால போகச்சே தாயார் தந்தை வாசல்ல ஒரு கை கூப்பிடறானா, அந்த கை கூப்பிடறதோட மாத்திரமில்ல போகச்சே இவன் பிரதட்சிணமா போறான். இந்த நம்மள தாயார் சன்னதி வாசல்ல கையும் கூப்பிட்டு இப்படி பிரதட்சிணமாகவும் இவன் போறான, இவனுக்கு வந்து அவன் என்னென்ன உபகாரம் வேணுமோ எல்லா உபகாரத்தையும் பண்றாளாம் பெரிய பிராட்டியா. தஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகத்தே விதீரிய, யாரோ ஒத்த ஒரு கைய கூப்பிட்டான் அப்படின்றதுக்காக அந்த கை கூப்பிடுறதே ஒரு பெரிய பளுவ தூக்கிட்டு இருக்கானா. அப்படிப்பட்டவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா, ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ மோட்சத்தையோ எது கேட்கிறானோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அஸ்மை நகிஞ்சிது உபகிருதம், இவனுக்கு நான் ஒரு காரியமும் ஒரு உபகாரமும் பண்ணலையேன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுறாளாம் அந்த பிராட்டி. ஆகையால கில்லஜசே பவதி, நீ இப்படி என்ன இப்படி போய் ஒருத்தரைய கோயம் உதார பாவகா, உன்னுடைய உதார பாவத்தை என்னவென்று சொல்லு என்பதாக மங்களாசாசனம் பண்ணுகின்றார் பெரிய பிராட்டியாரை பட்டர். அதே மாதிரி தான் தயாதேவி நமக்கு அவளுக்கும் ஒருபடி மேல போற, நாம எங்கேயோ கை அங்கேயானா கஸ்மைஜித் அஞ்சலி பரம் வகத்தே விதீரியான்னு ஒரு கை கூப்பினத்துக்காக இவ்வளவு பண்றான். இவன் கைய கூட கூப்பினானோ இல்லையோ தெரியாது, அவன் தெரிஞ்சு பண்ணானா சுக்ரத்தை தெரியாத பண்ணானான்னு தெரியாது, இது பலன் என்ன பலனுக்கு கொடுக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. அப்படி பண்ண பலன் அந்த சுக்ரத்தங்கள்லாம் கூட கூட்டி வச்சு அவைகளையும் கொண்டு நமக்கு, அதாவது இப்படி அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மையும் பரமபுருஷார்த்தமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தை பண்ணும்படியான ஒரு நிலைமையை நமக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள் தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சொல்லுகின்றாள். இப்படி எத்தனையோ பிரகாரமாக தயாதேவி நமக்கு உபகாரம் பண்ணுகின்றாள். அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய அனுகிரகத்தை நாமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். हितमिति जगद्दृष्ट्या क्लुप्तैरक्लुप्तफलान्तरैः अमतिविहितैः अन्यैः धर्मायितैश्च यदृच्छया परिणतबहुच्छद्मा पद्मासाजदये स्वयं
प्रदिशसि निजाभिप्रेतन्नः प्रशाम्यदपत्रपा कविताक्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमत्से वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।